ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஏ ரெஜிஸ்டர், அதாவது தமிழில் ஆ பதிவேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆ பதிவேடுனா என்ன, அதை எப்படி பார்வையிடுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்கு போகலாம். இப்போ இந்த ஆ பதிவேடு அப்படின்னா என்னன்னாக்க, நம்மளுடைய நிலத்தினுடைய வகைப்பாடு, வரி மதிப்பீடு, உரிமையாளரின் பெயர், மண் தரம், இது மாதிரி வந்து சொத்து சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் உள்ளடக்கியது அந்த ஏ ரிஜிஸ்டர், அதாவது ஆ பதிவேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னாக்க, ஏ ரிஜிஸ்டர் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதும் இதில் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். இப்போ வந்து ஆ பதிவேடு விவரங்களை பார்வையிட அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இது மாதிரி வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டம், அதை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வட்டம், வட்டம்ங்கிறது உங்களுடைய வருவாய் வட்டம், அந்த வட்டத்தை வந்து செலக்ட் பண்ணுங்கள், தாலுக்கா. அதுக்கடுத்தது அந்த தாலுக்காவுக்கு உட்பட்ட கிராமம், அதாவது உங்களுடைய வில்லேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சர்வே நம்பர், அதுவும் புல எண் வந்து இந்த கட்டத்தில் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணது இந்த புல எண்ணுக்கு உட்பட்ட, அதாவது உட்பிரிவு எண், இது வந்து இங்கிலீஷில் வந்து சப்டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்பர்ஸ் எல்லாமே கீழே இருக்கும், இது உள்ளே இதை வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது, அதாவது உட்பிரிவு எண் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது தான். செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த வந்து அங்கீகார மதிப்பை உள்ளிடவும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர்ஸை பார்த்து இந்த கட்டத்தில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அது சமர்ப்பி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து ஆ பதிவேடு விவரங்கள் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதாவது உங்களுடைய மாவட்டம், வட்டம், கிராமம், சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர், அதுக்கப்புறம் வந்து நிலத்தினுடைய வகை, மண் வகை, பட்டா நம்பர், இப்படி வந்து அதாவது நிலத்தின் உரிமையாளர் பெயர், அது வந்து எவ்வளோ ஹெக்டேர் இல்லை சதுர அடி என்னங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்துடும். அதாவது பட்டாவில் இல்லாத பிற தகவல்களும் வந்து இந்த ஏ ரிஜிஸ்டரில் இருக்கும். இதை வந்து டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துக்கலாம். இந்த டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படிங்கிறவங்க தான் இந்த ஏ ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத வந்து வியூ பண்ணி பார்ப்பாங்க. இதுதான் வந்து ஏ ரெஜிஸ்டர் பார்வையிடுற மெத்தடு. இது தான் இந்த வீடியோ பார்த்து உங்களுடைய லேண்டுடைய அரசு ஆ பதிவேடு விவரங்களை வந்து பார்வையிட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.